அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல ரீபவுண்ட் ரேச்சிங்கிற கொரியன் டிராமோட கண்டினியூ தான் பார்க்க போறோம் ப்ரீவியஸ் எபிசோட்ல சவுத் கொரியா மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியில இருக்க டைம் அதை சமாளிக்க முடியாம ஆஞ்சின் ஒரு மோட்டார்ஸை சேல் பண்ணப் போறாங்க அதை வாங்குறதுக்காக சேர்மன் ட்ரை பண்ணவும் அந்த கம்பெனியை சேர்மன் வாங்கினா இவனோட அம்மாவோட வீருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்ட டூஜன் அதை தடுக்க ட்ரை பண்றான் அவன் நினைச்ச மாதிரி அவனோட இன்னொரு அம்மாவோட வீரை காப்பாத்தனானா இல்லையான்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ மிஸ்டர் போவ தான் காட்டுறாங்க டூஜன் சொன்னதுக்காக சேர்மனை தான் மீட் பண்ண வந்திருக்கவா நீங்க ஆஞ்சின் மோட்டார்ஸ் வாங்க ட்ரை பண்றதே எனக்கு தெரியும் அதோட அந்த கம்பெனியை வாங்குறதுக்கு அந்த அளவு உங்க கிட்ட பணம் இல்லங்கறத எனக்கு தெரியும் அந்த கம்பெனியை வாங்க நான் உங்களுக்கு உதவி பண்றதா சொல்லவும் சேர்மன் அதை ஒத்துக்க மறுக்கிறாரு அப்ப மிஸ்டர் போபோ நான் சொல்றதை கேட்டா உங்களுக்கு தான் லாபம் நான் அந்த கம்பெனியை வாங்க உங்களுக்கு உதவி பண்றேன் ஆனா அதுக்கு பதில அங்க வேலை பார்க்கற யாரையும் வேலையை விட்டு அனுப்ப கூடாது அதோட நீங்க வாங்கின அந்த கம்பெனியோட சில பங்குகளை எங்களுக்கு தரணும்னு சொல்ல சேர்மன் அதுக்கு என்னதான் பதில் சொன்னாருன்னு தெரியல இப்போ கட் பண்ணா சேர்மன் பிரசிடன்ட் தான் மீட் பண்ண வந்திருக்காரு அந்த கம்பெனியை வாங்குறத பத்தி தான் வந்திருக்கவும் பிரசிடன்ட் என்ன ஐடியா கொடுத்திருப்பாருனா சூனியா அங்கே பாஞ்சினி மோட்டார்ஸ் வாங்குறதுக்கு பணம் இல்ல அதனால அவர் எதிரி கம்பெனியோட டே அங்கூட சேர்ந்து வாங்க சொல்லியிருப்பாரு ஆனா இப்போ

பில்டிங்ல ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருப்பாங்களோ அந்த இடத்தோட ஓனர் வந்து மீட் பண்ணி அதிக பணம் கொடுத்து அந்த பில்டிங்க வாங்கிருப்பாங்க அதோட இனிமேல் என் அம்மா எக்காரந்து கூட கஷ்டப்படக்கூடாது இந்த டாக்குமெண்ட் எப்படியாவது அவங்க கையில கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் அம்மாவை பாக்குறதுக்காக உங்க வீட்டுக்கு போயிட்டு போது அங்க ஒரு அதிர்ச்சியான விஷயம் அவனுக்காக காத்துட்டு இருக்க அங்க ஆல்ரெடி இவனோட அம்மா இறந்து போயிட்டாங்க எந்த அம்மாவோட வீரை காப்பாத்தி இவ்ளோ கஷ்டப்பட்டானோ இப்ப அது பயன் இல்லாம போயிடுச்சு அதே இடத்துல டூஜனுக்கு அந்த ஹோட்டலுக்கு இடத்த விட்ட ஓனர் இருக்க இவங்க எப்படி இறந்து போனாங்க இதோ ஹார்ட் அட்டாக் வந்துச்சான்னு கேட்க அதுக்கு அந்த இடத்தோட ஓனரும் இல்லப்பா அந்த அம்மா தற்கொலை பண்ணி இறந்து போனதா சொல்ல அந்த டாக்குமெண்ட் அதே இடத்துல போட்டு அங்கிருந்து வேகமா அவங்க அம்மாவோட கடைக்கு தான் ஓடுறான் அந்த ஹோட்டல் லாக் ஆயிருக்கவும் டோர் அடிச்சுட்டு உள்ள வரான் தான் அம்மா எதுக்காக இறந்து போனாங்க அவங்க தற்கொலை பண்ணிக்கிற அளவு வாழ்க்கையில் என்னதான் பிரச்சனை இருந்துச்சு அதை நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளா தேட ஆரம்பிக்கிறான் அப்பதான் டூஜினுக்கு என்னோட மார்க் கிடைக்குது அது கிடைக்கும் போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்கிறது இந்த டைம்ல பொருளாதார வீழ்ச்சியில இருக்கும்போது போது யூனம் ஸ்கூல கம்ப்ளீட் பண்ணிட்டு காலேஜ்ல ஜாயின் பண்ண வேண்டியிட்ட ஆனா இப்ப அவங்க குடும்பத்துக்கிட்ட பணம் இல்ல அது யூனம் புரிஞ்சுக்கிட்டு நான் எதுவும் வேலைக்கு போகட்டுமான்னு கேட்க அதுக்கு அவங்க அம்மாவும் நீ வேலைக்கு போய் என்ன பண்ண போற நல்லா படிச்சு காலேஜுக்கு அப்ளிகேஷன் எஜுகேஷன் வாங்குற வழிய பாருன்னு சொல்ல அப்பையும் அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் மட்டும் படிச்சு நல்ல வேலைக்கு போனேன் நம்ம குடும்பத்தை நல்லபடியா நான் பார்த்துக்கறதா சொல்ல அதுக்கு அவங்க அம்மாவோ நீ எங்களுக்காக எதுவும் பண்ண வேண்டியது இல்ல உன் குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்க நல்லா படி உனக்கு வர காலத்துல குழந்தைங்க பிறந்தாலும் அவங்க ஆசைப்படுறத செய்ய முடியாத ஆளா மட்டும் இருந்துடாதான்னு சொல்ல இவனு அங்க இருந்து கிளம்ப இதெல்லாம் டியூஜிந்தி இப்ப திங்க் பண்ணி பாக்கவும் அப்பதான் அந்த இடத்துல இவனு அம்மாவோட டிஷர்ட் கிடைக்கவும் அதை எடுத்து பார்த்து தனக்காக தான் அம்மா இந்த ஹோட்டல்ல பட்ட கஷ்டத்தையும் வேதனையும் நினைச்சு பாக்குறான் தாங்கிட்ட கிட்ட இவ்வளவு பணம் இருந்தோம் தா இன்னொரு தாயோட உயிரை காப்பாற்ற முடியலன்னு வேதனையில இருக்க அங்க உள்ள சில முக்கியமான திங்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும் போதா சோனியா லைஃப் சயின்ஸ் கம்பெனில அவங்க தகுதிக்கு மீறி நிறைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அம்மா எதுக்காக இந்த கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க உடனே பக்கத்துல இருக்க லைப்ரரிக்கு வரவும் ரீசெண்டா வந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை லைஃப் சயின்ஸ் கம்பெனியை பத்தி எதுவும் டீடெயில்ஸ் வந்திருக்காங்க செக் பண்ணிட்டு இருக்கும் போது அதுல சில குறிப்புகளை மட்டும் குறிச்சுக்கிறோம் அதே டைம் தான் மின் அங்க வரவும் அவங்களை கண்டுக்காம டூஜின் அவங்களை கிராஸ் பண்ணி போறான் அதோட இந்த கதையில மொத்தம் ரெண்டு மின் இருப்பாங்க அதனால நம்ம இனிமேல் இவங்களை ஹீரோயின்னு சொல்வோம் இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க தப்பா

அவங்க அந்த பங்குகளை வித்த கொஞ்ச நாளே சோனியாங் லைசன்ஸ் கம்பெனியா உன் தாத்தாவும் வித்து இருக்காரு அப்ப நல்லா போட்டு இருந்த கம்பெனியை திடீர்னு விற்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்கவும் அதுக்கான காரணம் எனக்கும் தெரியல ஆனா அமெரிக்கால இருக்கேன் என் அந்த அமெரிக்கன் கம்பெனியை பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்காக உதவி கேட்ட அவங்க கொடுத்த டீடைல் அந்த அமெரிக்கன் கம்பெனிக்கும் சோனியாங் கம்பெனிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு முக்கியமா அந்த அமெரிக்கன் கம்பெனியை கண்ட்ரோல் பண்றதையும் உன் தாத்தா தான் அதனாலதான் உன் தாத்தா கரெக்டா பிளான் பண்ணிருக்காரு அந்த கம்பெனி விற்க போறதா முன்னாடியே முடிவெடுத்திருக்காரு அதனாலதான் அந்த கம்பெனியோட பங்குகளை வேற ஒரு கம்பெனியை வாங்க சொல்லியிருக்காரு அப்படி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பங்குகளை வித்து பணம்

சேர்மனும் பேரனை பார்த்த உடனே நான் பேராண்டி தாத்தாவை பார்க்க கம்பெனி வரைக்கும் வந்திருக்க பாக்கெட் மணி எதுவும் வேணுமான்னு கேட்க தாத்தா அதுக்காக வரல ரீசெண்டா நம்ம கம்பெனியோட ஒரு நியூஸ் பார்த்தேன் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆர்வமா இருந்தாச்சு அதனாலதான் உங்ககிட்ட கேட்க வந்தேன் நம்ம லைஃப் சயின்ஸ் கம்பெனி நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு திடீர்னு அதை விக்க காரணம் என்னன்னு கேட்கவோ அப்பதான் சேர்மன் தாத்தாவும் அதுக்கான காரணத்தை சொல்றாரு பேராண்டி பிரசிடண்ட்டுக்கும் நமக்கு இடையில சின்னதா பிரச்சனை போயிட்டு இருக்கு அந்த பிரசிடண்டோட பார்வை நம்ம லைஃப் சயின்ஸ் கம்பெனி மேல பட்டிருக்கு அவன் சும்மா இருக்க மாட்டான் கண்டிப்பா அந்த கம்பெனிக்கு ஏதாவது குடைச்சல கொடுப்பான் அதனாலதான் வேற வழியில வந்து கம்பெனியை வித்தேன் இருந்தாலும் பினான்சியலா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லவோம்

சின்ன முதலீட்டாளர்கள் அவங்க கிட்ட இருக்க சேவிங்ஸ் பணத்தை தான் அந்த கம்பெனில போட்டிருப்பாங்க அதை லாஸ் ஆனதுக்கு தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கவோ அந்த போராட்டம் பண்றவங்களை ஒருத்தங்களா டோஜனுக்கு அவன் இன்னொரு அம்மாவோட உருவமோ தெரியுது அவங்க எந்த நிலமையில எதுக்காக அந்த கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க இவனே நினைச்சு பாக்குற மாதிரி காட்டுறாங்க தான் பையனோட படிப்பு குடும்ப கஷ்டம் கடன் தோலை பில்லு கட்ட வேண்டியது இத்தனை பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை எல்லா இருந்து எப்படி வெளியில வருது அதுக்கான காரணம் என்னன்னு தேடும் போது லைஃப் சயின்ஸ் கம்பெனியை பத்தி நியூஸ் வர ஆரம்பிக்குது இந்த கம்பெனியில் நம்ம கிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண அதுல அதிகமா பணம் கிடைக்கும் அது மூலமா தன்னோட பசங்களோட வாழ்க்கைக்கும் தான் குடும்ப கஷ்டத்துக்கு உதவி

தாயோட மரணத்துக்கு காரணம் இந்த சூன்யாங் தானோ இந்த சூன்யாங்க ஆட்டி படைக்கிறதா முடிவெடுக்க இப்ப கட்பனா சேர்மனோட மூத்த பேரன் ஜின்ன தான் காட்டுறாங்க சூனியாங்க சொந்தமான கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட பொறுப்பு சேர்மன் அவரோட மூத்த பேரண்ட கொடுத்திருப்பாரு அதை ரெண்டாவது பையன் எனக்கு தெரிய வரவும் தாத்தாக்கு அப்புறம் பேரன் சூனியாங்க ஆள விரும்புறான் அதை நான் இருக்கிற வரைக்கும் முடியாதுன்னு அவட ஆளுங்க கிட்ட சூனியாங் கம்பெனிக்கு சொந்தமான எந்த பங்குகளா இருந்தாலும் சரி எவ்வளவு வாங்க முடியுமோ அவ்வளவு பங்குகளையும் வாங்குங்கன்னு சொல்ல இப்ப சேர்மனோட வீட்டை தான் காட்டுறாங்க அங்க ஃபேமிலி மீட்டிங் நடக்க குடும்பத்தை சேர்ந்து எல்லாருமே அங்கதான் இருக்காங்க அப்ப பாட்டியின் சேர்மன் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லாஸ்ட்ல போறதை கேள்விப்பட்டேன் அது எதுக்காக நம்ம மூத்த பேர் ஜின்னு கொடுத்தீங்கன்னு கேட்கவும் அதுக்கு தாத்தாவும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை கேட்டு வாங்கினதே உன் பேரன் தான் சொல்ல எதுக்குப்பா லாஸ்ட்ல போன கம்பெனியை கேட்டு வாங்கினேன் கேட்கவும் அதுக்கு ஜின்னு அதுக்கு முக்கியமா ரெண்டு காரணம் இருக்கு முதல் விஷயம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லாஸ்ட்ல போயிட்டு அந்த கம்பெனி உருவாக்க தாத்தா ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்தது ரெண்டாவது விஷயம் நமக்கு சொந்தமான மத்த கம்பெனி எல்லாம் பாத்துக்கிறதுக்காக தான் என் அப்பா ஆச்சு தப்பா அத்தன் எல்லாருமே இருக்கீங்களே தான் லாஸ்ட்ல போயிட்டு இருந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை நான் கேட்டு வாங்கினதா சொல்ல அதை கேட்ட இரண்டாவது மருமகளும் ஜின்னி அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்லா பேச கத்துக்கிட்டேன் உன் திறமைக்கு நீ பிசினஸ்

இருக்கன்னு இருக்குன்னு கேட்க உடனே டூஜி இருக்க ஆப்பிள் கம்பெனியோட ஞாபகம் வரவும் ஒரு வேலை மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு மட்டும் நீ கண்டுபிடிச்சா அதுக்கு நானே இன்வெஸ்ட்மென்ட் பண்றதா சொல்ல அப்பதான் பக்கத்துல இருக்க ஜின்னோ டூஜி நான் கேள்விப்பட்ட நீ இன்வெஸ்ட்மெண்ட்ல கிளாடின பிசினஸ் இவ்வளவு தரமசாலியா இருக்கிய எதனால பிசினஸ் கோர்ஸ் எடுக்காம லாய் எடுத்தன்னு கேக்கவும் அதுக்கு டூஜி ஏன்னா தாத்தா இது வரைக்கும் அவரோட எந்த கம்பெனிக்கான பொறுப்பை என்கிட்ட கொடுக்கல அதுக்கான காரணம் என்ன தெரியுமா என் அப்பா தான் என் அப்பா தாத்தாவோட மத்த பசங்க மாதிரி இல்ல என் அப்பா சுனியாங்க தேவை முடிவு முடிவெடுத்துட்டாரு அவரோட பையன் நானும் சூனியாக்கு தேவைப்பட மாட்டேன் தாத்தா நினைக்கலாம்னு சொல்ல அது எல்லாத்தையுமே டூஜினோட அப்பாவும் கேட்க மீட்டிங் முடிஞ்ச அவட வீட்டுக்கு இப்ப பசங்களோட போயிட்டு இருக்கும் போது நாலாவது பையன் ரொம்பவே சோகமா இருக்காரு அத பக்கத்துல இருக்க உங்க மனைவி பாத்துட்டு உங்களுக்கு எதுவும் பிரச்சனையான்னு கேட்க அதுக்கு நாலாவது பையனும் என்னால ஒரு நல்ல அப்பாவா இருக்க முடியல என் பையன் எதுக்கு ஆசைப்படுறான் அவனுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியுது ஆனா அவன் ஆசைப்படுற விஷயம் அவனுக்கு கிடைக்கல அதுக்கான காரணம் அவனுக்கு நான் அப்பாவா இருக்கிறதால சொல்லவும் அப்பா தன்ன பத்தி தான் பேசுறதா புரிஞ்சுக்கிறான் அதே நேரத்துல பக்கத்துல இருக்க மூத்த பையனும் அப்பா என்ன மன்னிச்சிருங்க நான் உங்ககிட்ட மறைச்ச விஷயத்த நீங்க எப்படியோ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்லுவோம் இவன் என்னதான் சொல்றான்னு சொல்லி கேட்டா நான் பெரிய சிங்கராகவும் ஆசைப்பட்டேன் என் திறமையை நான் எவ்வளவுதான் மறைக்க நினைச்சாலும்

அமெரிக்காலேயே ரொம்பவே காஸ்ட்லியான இடம் எதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க நியூயார்க்குன்னு சொல்லப்போம் அதான் தப்பு அமெரிக்காலவே ரொம்ப எக்ஸ்பென்சிவான இடம் சிலிக்கான் வேலியும் அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா ஏன்னா அந்த இடத்துல தான் புது வியாபாரங்களை தொடங்குவாங்க ஒரு புது வியாபாரம் தொடங்க ஒரு புது இடம் தேவைப்படும் அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம்னு சொல்ல அதை கேட்ட டூஜினுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்டேக் ஆகவும் நீங்க லாஸ்ட் என்ன விஷயத்த சொன்னீங்களோ அதை மறுபடியும் சொல்லுங்கன்னு சொல்ல புது வியாபாரத்தை புது இடத்துல தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லவும் அப்பதான் டூஜினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது பொருளாதார வீழ்ச்சிக்கு அப்புறம் சூனியாக மறுபடியும் அதோட பழைய நிலைமைக்கு வர முக்கியமான காரணமே அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தானோ

ஹாலிவுட்டோட டிராமாஸ் அதோட கே பாப் சிங்கர்லாம் வேர்ல்டு லெவல்ல பாப்புலர் ஆகும் நம்ம நாட்டோட சிங்கர்ஸ் பின்னாடி பல பேர் பைத்தியமா செத்துவாங்கன்னு சொல்ல இப்ப மிராக்கல் கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க ஆனா அதுக்கு அவங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தேவைப்படும் அதுக்காக ஒரு பிளான் பண்றாங்க ஜியாங் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கு அந்த கம்பெனியில ஏகப்பட்ட ப்ராப்ளம் போயிட்டு இருக்க அவங்க இல்லீகல நிறைய வேலை பண்ணிருப்பாங்க அந்த கம்பெனி எப்படியாவது டேக் ஓவர் பண்ணலாம்னு சொல்லி டூ ஜெனும் மிஸ்டர் ஓம் பிளான் பண்றாங்க அதை டீம் மூத்த பையனை தான் காட்டுறாங்க அதோட பையன் சின்ன வர சொல்லி சோனியாங்க நிறைய கம்பெனி இருக்கு அதுல ஏதாவது ஒண்ணு நீ கேட்க வேண்டியதானே சம்பந்தமே இல்லாம எதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன்

மேயர் மூணு பேர் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க அதுல யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் சேர்மோட மூணாவது மருமகனை தான் கட்டுறாங்க காலையில ஜாக்கிங் போயிட்டு இருக்கும் போது அங்க யதார்த்தமா ஜாக்கிங் வர மாதிரி மிஸ்டர் ஓவம் வர மூணாவது மருமகனை பாக்குறாரு சார் நீங்களா உங்களை தான் நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் நம்ம யதார்த்தமா இங்கேயே மீட் பண்ணிட்டோம் இந்த ஊருக்கு உங்களை மாதிரி ஒரு நேர்மையான ஆளு தான் மேயரா வரணும்னு சொல்ல அதை கேட்ட மருமகனும் சரி நீங்க யாருன்னு கேட்கவும் என்னோட பேரு போ இதான் என்னோட கார்டை வச்சுக்கோங்க உங்களுக்கு எலெக்ஷன்ல எதுவும் உதவி வேணும்னா கண்டிப்பா நீங்க கேட்கலாம் சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் டோஜன் சேர்மோட மருமகனை வச்சு ஏதோ ஒரு பிளான் பண்றாரு அது என்ன பிளான் டூஜின் அடுத்த சேர்மனுக்கு எப்படி தொல்லை கொடுக்க போறாங்க அடுத்த வர வீடியோல பாப்போம் அதோட முக்கியமான வீடியோ அப்லோட் பண்ணி இதோட நாலு நாள் ஆச்சு டெய்லி ரெகுலரா தான் வீடியோ அப்லோட் பண்ணு நினைக்கிறேன் ஆனா வேலையால முடியல இதுக்கப்புறம் வீடியோவை சீக்கிரமா அப்லோட் பண்ண பாக்குறேன்